ஹலோ எவ்ரிவான் அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சால் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட விளாண்டுட்டுருக்கீங்க, விளாண்டுருக்கப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மீனை பார்க்குறீங்க. என்னடா கிட்ட இருக்கிற ஒரு குளத்தில் பார்க்குறீங்க, என்ன இந்த மீன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஸ்டோரியாக போடுறீங்க, அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறீங்க. இதை போஸ்ட் பண்ணி ஒரு வாரம் கழித்து வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஒரு முடிவுக்கு வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு அரிய வகையான 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற எந்த மனுஷனும் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்காத ஒரு மீனை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் ஒரு வயக்காட்டில் இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு மீன் வந்து திடீர்னு வயலில் எங்கடா மீன் சுற்றிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீனை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற ரீசெண்டாக ஒரு ஜேர்னலில் இருந்துக்கிட்டு உலகத்திலேயே கிட்டத்தட்ட கடந்த நூற்றாண்டுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிஷ் டிஸ்கவரி வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு மீன் கேரளாவில் மண்ணுக்கடியில் இருக்கிற நீரோட்டத்தில் அந்த போர் போட்டெல்லாம் வந்து தண்ணி எடுக்கிறோம்ல, அப்போ மண்ணுக்கடியில் வந்து தண்ணி இருக்குது கரெக்டாக. இந்த மாதிரி இருக்கிற தண்ணியில் வந்து 10 கோடி வருடங்களாக வந்து வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. டைனோசர் இதே மண்ணுக்கு மேலே வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மீன் உயிரோட உருவாகியிருக்கு. அப்போலேருந்து வந்து இப்போ வரைக்கும் இந்த இன மீன்கள் வந்து மனிதர்கள் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்கிற வரைக்கும் வந்து இந்த மீன்கள் வந்து இன்னமுமே வந்து உயிரோட இருந்துட்டுருக்குன்னு தெரியுது. யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ இருக்கிற இந்த மீன் வந்து இப்போ இருக்கிற மீனுக்கும் இந்த மீனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி டிராகன் ஹெட் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மீன்களை. இப்போ இன்னும் ஸ்டார்ட்லிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மண்ணுக்கு கீழே மிகப்பெரிய ஈகோ சிஸ்டமே நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட உயிரினங்கள் மண்ணுக்கு கீழே இருக்கிற நீருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரி நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஊரில் டைனோசர் முட்டைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது டைனோசர் முட்டையே கிடையாது. இங்கே கண்டுபிடிச்சது வந்து ஆமோனைட் செடிமெண்டேஷன் 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, பட் அதுவும் வந்து இறந்து போய் அந்த ஒரு ஃபாசில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்க இந்த மீனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 கோடி வருடங்களாக இருக்கிற ஸ்பீசிஸ் இதை வந்து லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரோடு இருக்கிற அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆச்சரியப்பட வைக்கிற வந்து ஒரு லிவிங் ஸ்பீசிஸ், யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன அப்படிங்கிறத நான் மொத்தமாக உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, சூப்பர். இப்போ நம்ம டாபிக் டாபிக் உள்ளே போகலாம். அண்ட் எம்ஜிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு வுட் கேங்க்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நான் இப்போ வந்து மதுரை வந்திருக்கேன். அண்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து சென்னையிலேருந்து மதுரை வந்துட்டுருக்கப்போ சூர்யா அவங்க பேரை வந்து வீடியோவில் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் டீசலோடு வந்துட்டு இருந்தேன், பட் டீசல் காலி ஆகிறத கவனிக்கலை. ஸோ கவனிக்காமல் வந்து நான் வந்துட்டேன். பாதி தூரத்தில் வந்து கார் வந்து நட்டனோட ரோட்டில் 12:30 வந்து நின்றுச்சு. அப்போது வந்து திடீர்னு ஒரு ரேண்டமாக ஒரு லாரி டிரைவர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக ஒரு கிட்ட இருக்கிற பெட்ரோல் பங்க்குக்கு போய் வந்து டீசல் எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு எம்ஜி ஸ்குவாடு சூர்யா ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி வந்து இதை கம்ப்ளீட்டாக செட் பண்ணி மறுபடியும் அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அவங்க ஷவுட் அவுட் கொடுக்க சொன்னாங்க. ஸோ ஷவுட் அவுட் டு சூர்யா. பட் எனிவே நம்ம இப்போ வந்து டாப்பிக்குள்ள மெயினாக என்டர் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அதாவது போன வருஷம் 2019 வந்து கேரளாவில் வந்து ஃப்ளட்ஸில் இருந்துக்கிட்டு கேரளாவில் வந்து பயங்கரமாக பேடி ஃபீல்டெல்லாம் இருக்கும்ல, அந்த வயக்காட்டிலலாம் வந்து பயங்கரமாக வெள்ளம் ஓடி இருக்கு. அப்படி வெள்ளம் ஓடினப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பயங்கரமாக லாஸ்குள்ளெல்லாம் போயிருக்காங்க. பட் அந்த சீசன் வந்து இந்த நதியில் இருக்கிற மீன் அப்புறம் வந்து குளத்தில் இருக்கிற மீன் எல்லாமே வந்து வயக்காட்டுக்கெல்லாம் ஓடி வந்துருச்சு. ஏன்னா வெள்ளம் எங்கனாலும் மீன்லாம் வரும், கரெக்டாக ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வயலில் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் வயலில் வந்து ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு மீனை பார்க்குறாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு மீன் அவங்க பார்த்ததே கிடையாது. அது வந்து ஸ்விம் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது வந்து மீன்லாம் வந்து ஒரு மாதிரி நெளிஞ்சு போகல, அப்படிலாம் இல்லை, அப்படியே வந்து இப்படியே போகுது, இப்படியே ரிட்டர்ன் வருது. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது பார்த்தா ஒரு பாம்பு மாதிரியும் இல்லை, அது ஒரு மீன் மாதிரியும் இல்லை, பார்க்குறதுக்கு ஏதோ டிராகன் மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தண்டி இருக்குது, இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததே இல்லை, இது என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து இவங்க சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இதை சோஷியல் மீடியாவில் அவங்க போன வருஷம் போட்டதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அது கொஞ்சம் வைரல் ஆகுது. சில பேர் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த என்ன மீன்னே தெரியல, ஒவ்வொருத்தவங்களும் வந்து கெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, யாருக்குமே கெஸ்ட் பண்ண முடியல. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோட ஃபோட்டோவை எடுத்து வந்து அவங்க இந்த ஃபிஷ் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, ஃபிஷ் என்தூசியாஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அந்த குரூப்லலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இது என்ன மீன்னு அவங்களும் கெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது மீனா இல்லையானே டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பராக எல்லாருமே ஆடுறாங்க. என்னடா இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்ததுலேயே நம்ம வாழ்க்கையில் இது என்ன மாதிரி ஒரு விஷயம், என்ன மாதிரி உயிரினம் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் ஆகுறாங்க.
அப்படி ஹைப்பர் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி வந்து இந்த ஃபிஷ் ரிசர்ச்லலாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் போய் செய்கிறது. ஃபைனலி ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்ட், இங்கிலாண்ட் அண்ட் இந்தியா, இந்த நாலு நாடுகளில் இருக்கிற ஃபிஷ் சயின்டிஸ்ட் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்துக்கிட்டு இது என்ன மாதிரி ஒரு உயிரினம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியே வந்துடுறாங்க. ஆனால் இப்படி ஒரு மீனை வந்து அவங்க பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். இது பார்க்குறதுக்கு வந்து இப்போ மீன் உலகத்தோட டைனோசர்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து இப்போ இருக்கிற எந்த ஒரு மீனுக்குமே கிடையாது. இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது கிடையாது. அதில் கண்டுபிடிக்கப்பட்ட மீன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னடாதுன்னு தெரியாமல் வந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இது வந்து வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க கேரளாவில் வந்து பயங்கரமாக இது எந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா ஒரு பர்டிகுலர் பேடி ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கு. இது இவ்வளோ நடந்துட்டு இருக்கப்பமும் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு வந்து தெரியாது இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு. அங்கே வந்து வயக்காட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்தவங்க கிட்ட, தம்பி நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பண்ணிட்டு அந்த மீன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஃபைனலி அவங்களோட வயக்காட்டை காமிச்சிருக்காங்க. வயக்காட்டில் வந்து இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரிசீட் ஆகிருக்கும்ல, அந்த தண்ணியெல்லாம் ரிசீட் ஆனதுக்கப்புறம் இருந்தாலும் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து அது எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வயக்காட்டை கம்ப்ளீட்டாக அப்படி இப்படின்னு ஏறி பார்க்குறாங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. பட் ஃபைனலி ஒரு நாள் நைட்டு அந்த மீன் வந்து மறுபடியும் இந்த ஒரு டீம் கண்ணுக்கு வந்து மறுபடியும் படுது போன வருஷம். அப்படிப்படுறப்போ இந்த மீன் வந்து அத்த ராத்திரி வந்து மேலே வந்திருக்கு, இவங்க இதை கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த மீன் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, இந்த மீனை வந்து பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அந்த மீனை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க இந்த மீன் வந்து 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் உங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லணும்னா 109 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் மீன்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி திடீர்னு வந்து மேலே வந்துச்சு, இத்தனை வருஷம் மனிதர்களோட கண்ணிலேயே படலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ அவங்களோட தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கேரளாவில் ஃப்ளட் வந்தப்போ இந்த மீன் வந்து பயங்கரமாக அந்த இடத்துல, அதாவது இந்த மீன்கள் வந்து எங்கே வாழுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆக்விஃபயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்விஃபயர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்விஃபர்ஸ். ஸோ இந்த ஆக்விஃபர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு அடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நீரோட்டம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மண்ணுக்கு அடியில் இருக்கிற ஒரு வாட்டர் ஈகோசிஸ்டம். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு போர்வெல் போடுறாங்கல்ல, ஸோ அந்த போர்வெல் போடுறப்போ எப்படி மண்ணுக்குள்ளேருந்து தண்ணி வருது, ஏன்னா நம்ம வீட்டுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய நீர் ஓட்டம் இருந்துட்டுருக்கு. அப்போ நான் வந்து அங்கே வந்து தண்ணி வரும் கரெக்டாக, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் மாதிரி சம்திங் மண்ணுக்கு அடியில் இருக்குது, அங்கே வாட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வாட்டர் மேலே வருது. இதை தான் வந்து ஆக்விஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீன்கள் வந்து இந்த மாதிரி ஆக்விஃபர்ஸில் வந்து 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வாழ்ந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மீன்கள் வந்து இத்தனை வருஷமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு எக்ஸ்போஸே ஆகாமல் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் நிலைகள் வந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால, மண்ணுக்கடியில் இருக்கிற நீரையும் நம்ம வந்து பயங்கரமாக உறிஞ்சுறதுனால வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து இந்த வயக்காட்டுக்குள்ளே வந்திருக்கணும். வெள்ளம் வேறு வந்த சீசனில் வந்து இது வழி தெரியாமல் மேலே வந்திருக்கணுமே தவிர, இந்த மாதிரி சில மீன்கள் வந்து இந்த மண்ணுக்கடியில் இருக்குதுங்கிறத தேடி அந்த இடத்த வந்து பயங்கரமாக தோண்டி பார்க்குறாங்க. ஃபைனலி அவங்களுக்கு வந்து தெரிகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் கிடையாது, இல்லை ஒரு இன மீன்கள் கிடையாது, இந்த மாதிரி 10 இன மீன்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்து நிறைய மீன்களுக்கு கண்ணு கூட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கண்ணே தெரியாத மீன்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ள, ஏன்னா கம்ப்ளீட் இருட்டில் கண்ணே தெரியாத மீன்கள்லாம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த கேரளாவில் இருக்கிற மண்ணுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ சிஸ்டமே இந்த மாதிரி ஆக்விஃபர்ஸில் வந்து வாழுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னடா அப்படின்னு கேட்பீங்களா, சரி இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனால், ஒரு 10 கோடி ஒரு இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த தமிழ்நாட்டில் நடந்ததே எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த வந்து இப்போ ஆமோனைட் வந்து கண்டுபிடிச்சாங்களே, அந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சாங்களே, நீங்கள் ப்ராபப்ளி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஆமோனைட் அப்படிங்கிற உயிரினம் இல்லை வந்து ஒரு டைனோசர்லாம் வந்து 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. ஸோ அந்த டைனோசரோட எலும்பு கூடு தமிழ்நாட்டில் கிடச்சதெல்லாம் அந்த வருஷம் எலும்பு கூடு தான். ஸோ 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆமோனைட்டு டைனோசரோட ஸ்கின்னு இல்லை வந்து சாரி அதோட எலும்பு இல்லை அதோட இந்த செடிமெண்டேஷன்லாம் வச்சு அந்த காலத்தில் எப்படி உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும், அந்த காலத்தில் உலகத்தில் என்ன நடக்குங்கிறத செத்து போய் இத்தனை வருஷம் பதப்படுத்தப்பட்டதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னால், உயிரோட வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு உயிரினம் இன்றைக்கு வரைக்கும் வந்து இவால்வே ஆகலை. அது வந்து 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சோ அன்னைக்கு இருக்க மாதிரியே வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குன்னா வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கவரின்னு யோசிச்சு பாருங்கள். இதுதான் கேரளாவில் கண்டுபிடிக்கப்படுது. இதுக்கு வந்து 2 பேர் வைக்கிறாங்க. ஒரு பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வாய்க்குள்ளே நுழையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் பார்த்தே வாசிக்கிறேன். ஐனிக்மச்சானா மகாபலி. ஐனிக்மச்சானாங்கிறது வந்து இந்த ஸ்பீசிஸ் ஆஃப் உயிரினங்களுக்கு, இந்த ஃபேமிலி ஆஃப் ஃபிஷஸ்க்கே வந்து மொத்தமாக ஐனிக்மச்சானா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒன்று வந்து ஐனிக்மச்சானா மகாபலி. அந்த மகாபலி யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஓணம் செலிப்ரேட் பண்ணுறது அந்த மகாபலி கதையிலேருந்து தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐனிக்மச்சானா கோலும் அப்படின்னு, அந்த கோலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கும், அதாவது ஒளிஞ்சிக்கிட்டு குகைக்குள்ளே வெளியவே வராமல். ஸோ இதுக்கு வந்து அந்த கோலும்னு இன்னொரு ஒரு ஃபிஷ்ஷுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ ரெண்டு மீன்களை வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல,
இது வந்து அந்த 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வாழ்ந்திருக்கு. இத்தனை வருஷம் வந்து 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ல இருந்து உலகத்துல இருந்திருக்கு. 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல ரெண்டே காண்டினென்ட் தான் இருந்திருக்கு. ஸோ இந்தியா, இப்போ நம்ம இந்தியான்னு நம்ம பார்க்குற இந்த ஏசியா கூட இருக்கிற இந்த ஒரு நாடாக இருக்கட்டும், இந்த மொத்த இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம்ல, இந்த மொத்த இந்தியன் சப்கான்டினென்ட்டே வந்து மேடகாஸ்கர் கூட வந்து ஒன்றா இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் மேடகாஸ்கர் ஆஃப்ரிக்காலாம் கிட்ட கிட்ட இருந்திருக்கு. லைக் ஆஃப்ரிக்கா இங்கே இருந்திருக்கு, இந்தியா வந்து அது கிட்ட இருந்திருக்கு. இன்றைக்கி தான் வந்து நடுவில் இவ்வளோ பெரிய கடல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இது வந்து ஸ்பிளிட்டான ஒரு நேரத்தில், அதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்ரிக்கா இந்தியாலாம் வந்து ஒரே ஐலாண்டாக ஒரே ஒரு பெரிய காண்டினென்ட்டாக இருந்துச்சு. அப்போது இது வந்து பிரிஞ்சு இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. இது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை வந்து 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்னு சொல்கிறாங்க. 5.5 மில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 50 மில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. 50.5 மில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இமயமலைக்கும் முன்னாடியிலேருந்தே உயிர் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு உயிரினம் இன்னமும் உயிரோடு இருந்துட்டுருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு விஷயம்னு. இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்ரிக்காலேருந்து பிரிஞ்சு வந்து யுரேஷியன் பிளேட்டோட இடித்ததில் தான் வந்து இமயமலையே வந்து உருவாச்சு. இப்படி ரெண்டு இது இடியுது, அதில் இமயமலை உருவாகுது. இது வந்து ஒரு 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த உயிரினம் வந்து 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்களோட காலகட்டத்திலேருந்தே வந்து இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சரி மதனி இவ்வளோ சொல்கிறப்ப டைனோசர்லாம் செத்து போயிடுச்சு, அந்த காலத்தில் இருந்தால் உயிரிழந்தால் நிறைய விஷயங்கள் செத்து போயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ பெரிய வல்கானிக் கரப்ஷன்லாம் வந்துச்சு, அப்போது இது மட்டும் எப்படி சர்வைவ் ஆச்சு, எப்படி இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினம் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டிராகன் ஃபிஷஸ், அதோட சிம்பிள் நேம் நம்ம கொலோக்கியலாக சொல்கிறது டிராகன் ஃபிஷ்னு வச்சுக்கோங்களேன், டிராகன் ஹெட் ஃபிஷர். ஸோ இந்த டிராகன் ஹெட் ஃபிஷ் வந்து ஆக்சுவலாக மண்ணு கடியில் வாழுதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இது கோடிக்கணக்கான வருஷமாக வந்து இது வல்கோளம் வந்தப்பமாக இருக்கட்டும் சரி, எதாக இருக்கட்டும் சரி, இது வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கிற நீரோட்டத்தில் இருக்கிறதுனால வந்து இதுக்கு எந்த பாதிப்பும் இத்தனை வருஷமாக வந்ததில்லை. மனிதர்கள் வந்து எதை டெவலப் பண்ணாலும் எதை மாற்றினாலும் வந்து நம்ம மண்ணுக்கு மேலே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனை வருஷத்தில் இப்போ ரீசெண்டாக தான் வந்து கேரளாவில் கூட வந்து நம்ம பயங்கரமாக மண்ணுக்கு அடியில் இருக்கிற நீரை போட்டு ஆர்டிஃபிஷியலாக உரிகிற காலகட்டத்தினால கீழே இருக்கிற தண்ணி வந்து இப்போ கம்மியாகிட்டு போயிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற மீனுக்கு வந்து அப்போ 10 கோடி வருஷமாக இல்லாத பிரச்சனையை வந்து நம்ம இன்றைக்கி கொடுக்கறதுனால அது வேற வழி இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயக்காட்டில் அங்கே இங்கேன்னு வந்து வெளியே வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ரொப்போஸ் பண்ணப்படுற தியரி. இதை வச்சு வந்து இன்னும் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பட் இப்போ தான் வந்து இது அஃபீஷியலாக வந்து ஒரு ஜேர்னலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அக்டோபர் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பயங்கரமான நியூஸ் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குது. சின்ஸ் இப்போ நம்ம ஊரில் வந்து டைனோசரை பற்றிலாம் பேசிட்டு இருக்கிறதுனால இதை சொல்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீன்கள் வந்து கேரளாவில் மண்ணுக்கடியில் இருக்குது. இதை நான் பார்க்குறப்ப நான் எப்படி பர்சனலாக ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம், நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க, இல்லை நின்றுட்டு இருப்பீங்க, இல்லை படுத்துருப்பீங்க, வாட் எவர் இட் இஸ். அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த சினிமாலலாம் இப்போ கத்தி படத்துலலாம் கிராஃபிக்ஸ் போடுவாங்களா, அப்படியே குனிஞ்சு பார்த்தா வேறு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அப்படியே ஒரு கிராஃபிக்ஸ் போட்டு நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துக்கு கீழே போய் பார்த்தோன்னா, அப்படியே நீங்கள் கொஞ்சம் கீழே தோணுங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர், அந்த வாட்டருக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மீன்கள் கோடிக்கணக்கான வருஷமாக யாரோட கண்ணிலுமே படாமல் உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். கேரளாவில் இது இருக்குது, நம்ம ஊரில் இருக்கா இல்லையான்னு நம்ம இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து வானத்தில் போய் என்னெல்லாமோ பண்ணிருக்கோம், சந்திராயன் அனுப்புகிறோம், நாசா வந்து மார்ஸுக்கு ரோவர் அனுப்புகிறாங்க, என்னெல்லாமோ ஆகாயத்தில் நம்ம தேடிட்டு இருக்கோம். பட் நம்ம மண்ணு கடியில் என்ன இருக்குது, நம்ம மண் என்ன, நம்ம கடலில் இருக்கிற என்னது அப்படிங்கிறது வந்து தெரியறதை விட நம்ம ஆகாயத்தில் போய் தேடுறது தான் வந்து ஆக்சுவலாக அதிகமாக இருக்குது. நம்ம உலகத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதே இத்தனை இருக்கிறது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஃபிஷ் டேங்குக்குள்ளே போட்டு கேரளில் வச்சுட்டு இருக்காங்க. இப்படி சொல் இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் அகைன் இது வந்து ஒரு உயிரினம் 10 கோடி வருதுன்னு சொல்லலை, இந்த உயிரினங்கள் வந்து 10 கோடி வருஷமாக இந்த ஸ்பீசிஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்பீசிஸ் வந்து நம்ம ஊரில் நம்ம நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ரேராக பார்த்துருக்கீங்களா, இல்லை இங்கெல்லாம் தோண்டி பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஊர் காடுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன்ஸ் இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னங்கிறது கமெண்ட் எழுதி பண்ணுங்கள், வாசிக்கிறதுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோ பார்க்குறேன், இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் பேசினாச்சிங்களும் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். அண்டில் தென் பாய், மதன் கோரி சைனிங் ஆஃப், லவ் யூ ஆல், சியர்ஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. MG Squared. Cheers. Have a good day. Cheers. Hello, everyone.